தலைவி அம்மா அவர்கள் தேர்தலை சந்தித்தார்கள். நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 30 நாடாளுமன்ற தொகுதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவி அம்மா தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றது. அதன் பிறகு 2001 ஆட்சியில் புரட்சி தலைவி அம்மா, 2011 ஆண்டிலும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி பெற்றார்கள். 2016 ஆட்சி கட்டில் அமர வைத்து நம்மளை விட்டு மறைந்தார்கள். அதன் பின்னர் நம்முடைய அண்ணன் பொதுச்செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு 4.5 ஆண்டுகளும் ஒரு சிறப்பான திட்டத்தை தந்தார்கள். அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் அண்ணன் எடப்பாடியார் பற்றி பொய்யான ஒரு விமர்சனங்களை வைத்து அவரும் அவருடைய சேர்ந்திருக்கிற கூட்டணி கட்சியிலும் தவறான பிரச்சாரத்தை செய்து இன்னைக்கு ஒரு பொம்மையான முதலமைச்சர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அவர் நாங்கள் வந்தால் எல்லா பெண்களுக்கும் எல்லாருக்குமே 1000 ரூபாய் கொடுப்பார், கொடுக்கல. 2 மாதம் கரண்ட் அடுப்பில் 1 மாசமாக அதையும் செய்யல. ஆக எதையுமே வந்தோடனே நீட் தேர்வு ரத்து பண்ணு சொல்றாரு. அவருடைய மகனும் எதுவுமே செய்யல. இன்னைக்கு விரைவில் வர இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல் கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாளில் வர இருக்குது. அந்த தேர்தலில் நாம வந்து புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அறிவிக்கின்ற வேட்பாளரை எந்த விலையை கொடுத்தாலும் இந்த தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி வெற்றி பெற்றே ஆக வேண்டும். அண்ணன் பிரபு அவர்கள் எல்லா கூட்டத்திலையும் என்னமோ திமுக பெரிய ஆளு மாதிரி நம்ம ஒன்றும் இல்லாத மாதிரி பேசிட்டே இருக்கார். அண்ணன் பிரபு அவருக்கு ஒரு கருத்தை மட்டும் சொல்கிறேன். அண்ணன் சண்முகநாத மாவட்ட செயலர் 5 முறை தேர்தலில் போட்டி போட்டிருக்காரு. ஒரே தொகுதியில் 3 முறை எம்எல்ஏ வெற்றி பெற்றிருக்காரு. இவரை வந்து அரசு பண்ணிடுவேன் அது பண்ணிடுவேன்னு எவனா சொல்கிறேன் நீங்கள் பேசி இது பண்ண வேண்டாம். நீங்கள் ஒரு காரணத்தை மட்டும் சொல்கிறேன். இப்போ மதுரையில் நடந்த இப்போ நயனா சொன்னார், அது தெளிவாக சொல்லலை. மதுரையில் கொடியேற்றிட்டு மாநாடு நடக்கும்போது நானும் அண்ணன் கடலில் எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். இங்கேருந்து ஸ்ரீகுண்டம் ஒன்றியில் காசிராஜன் ஒரு ஃபோனை போட்டப்பல அண்ணனுக்கு என்னன்னு கேட்டப்பல, இந்த பைபாஸ் பாலத்தில் தெர்மல் இன்ஃபில்டர் வந்து வண்டியை டைவெர்ட் பண்ணி திருநெல்வேலிக்கு போகணும்னு சொல்லியிருக்காரு, மதுரை ரோட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறாருன்னாரு. நீ அப்படியே அங்கே நெல் நான் வர்றேன் அப்படின்னா கரெக்டாக 3:45 நாங்கள் பாலத்துக்கு வந்தோம். வரும்போது எஸ்பிகிட்ட ஃபோனை போட்டார். அந்த இன்ஃபில்டர் யார் ஒருமையிலே பேசினார். ஆமாம் வேணு வந்து நேரில் வந்து உன் வேலையை பார்த்துட்டு போயிட்டாரு, வண்டி இருந்தாலும் தான் போகும், நீ ஒன்றால் நினச்ச முடியும்னு கேட்டாப்புல. ஆக இந்த திமுக அரசு பண்ணிடுவோம் அவன் புலி கிளியெல்லாம் நடக்காது. நம்ம ஏற்கனவே இதை மாதிரி திமுக இங்கேருந்து அமைச்சரையும் பார்த்துருக்கோம், இங்கிருந்து ஓடின அமைச்சரையும் பார்த்துருக்கோம், ஏற்கனவே கீதாட்சியவனையும் பார்த்துருக்கோம். அதனால் இது பெரிய மேட்டரே கிடையாது. போன வாட்டி தாமரை நினச்சி அந்த அம்மா நின்றாங்கன்னா அந்த அம்மா எதுவுமே கொடுக்கல. கனிமொழி துட்டை கொடுத்து ஜெயிச்சா, பணம் கொடுத்தா ஜெயிச்சா. இந்த டப்பு கனிமொழி எந்த பணத்தை கொடுத்து ஜெயிச்சா ஜெயிக்க விட மாட்டோம் அதிமுக. அதுக்கு ஒரு உதாரணம் இருக்கு. இன்னைக்கு கூட ஸ்டாலின் பேசியிருக்காரு புதுக்கோட்டையில், அன்பு தங்கை கனிமொழி அவர்கள் வெள்ள நேரத்தில் தூத்துக்குள்ள பயங்கரமா பணியாற்றினார்கள். எங்க பணியாற்றினாரு? வெள்ளம் வரும்போது இந்த ஸ்டாலின் தூத்துக்குடிக்கே வரல, இந்தியா கூட்டணியில டெல்லியில மீட்டிங் நடக்குன்னு அங்க பேரம் பேச போயிட்டாரு சீட்டுக்கு. அன்னைக்கு அண்ணன் எடப்பாடி அவர்கள் பொதுச்சினார் அவர்கள் மழை பெஞ்சிட்டே இருக்கு, விடல தண்ணி தூத்துக்குடி ஊர்புறம் முங்கிக்கிட்டு இருக்கு. எடப்பாடியார் மதுரைக்கு விமான நிலையத்தை வந்து மதுரையிலேருந்து தூத்துக்குடிக்கு காரில் வந்து அண்ணா நகரில் வந்து நலத்திட்டம் கொடுத்தாங்க. அண்ணன் சண்முகநாதன் பிடிக்க முடியாத காரணம் என்னென்னா அங்கே ஃபுல்லாக டவர் போச்சு, செல்ஃபோனும் இல்லை. அன்னைக்கு வேறு லைனில் பிடிச்சி ஆனால் மாவட்டத்தில் தூத்துக்குடி ஊருக்குள்ள வர முடியாத சூழ்நிலை. ஏன்னா நட்டாயத்தில் வெட்டிட்டா சாயரப்பத்தில் தண்ணி போகுது, நட்டாயத்தில் ரோடு உடஞ்சிட்டு ஒரு ஜேசிபி மிஷினை பிடிச்சி ஜேசிபியில் முன்னாள் உட்காந்து அண்ணா நகர் மீட்டிங்கில் அட்டன் பண்ணி எல்லாத்துக்கும் அன்றைக்கி நலத்திட்ட எடப்பாடியார் முன்னு கொடுத்தது தான் இந்த மாவட்ட ஜெயலலிதா. இந்த சண்முகம் இவரை பிடிச்சி வர அரசு பண்ணி வந்து புலிக்கெலாம் நாங்கள் அஞ்சவே மாட்டோம். இன்னொரு காரணம், தூத்துக்குடியிலேருந்து நம்மளுக்கு அன்றைக்கி வந்து பொறுப்பாளராக அண்ணன் எடப்பாடி அவர்கள் ஆர்பி உதயகுமார் அம்மா பேரவை செயலராக போட்டாங்க. ஒரு மண்டபத்தை தூத்துக்குடி பிடிச்சி டிசம்பர் 31 வரைக்கும் சாப்பாடு போட்டவங்க தான் அதிமுக. எல்லாத்துக்கும் தூத்துக்குடி பகுதியில் போட்டில் போய் கொடுத்தோம், டிராக்டில் போய் கொடுத்தோம். நாங்கள் வந்து ஏரலில் தண்ணி பிரச்சனை இருக்கு அண்ணன் சொன்னோம், ஏரலுக்கு போகணும். நாங்கள் ஏரலுக்கு நாங்கள் போயிட்டு இருக்கோம் உதயகுமார் அண்ணெல்லாம் தலைமையில். புல்லாவளியில் மக்கள் ரோடு மறியல் பண்ணுறாங்க, அதை இறங்கி ஆளுங்கட்சி எம்எல்ஏ மாதிரி இறங்கி என்ன பிரச்சனைன்னு கேட்டாரு. எங்களுக்கு சாப்பாட்டு கொள்ளி இல்லை, உடைமைகள் இல்லை, பொருள் இல்லைன்னாரு. நாளைக்கு காலையில் 11 மணிக்கு புல்லாவளிக்கு உங்களுக்கு எத்தனை குடும்பம்? 500 குடும்பம், 600 சரக்கு கொண்டு இறக்கு பார்சல் கொண்டு இறக்குனவர் தான் அண்ணன் சண்முகநாதன். அதுக்கப்புறம் அங்கேருந்து நேரம் வந்து அடுத்த ஊருக்கு போற ராமச்சந்திரபுரத்துக்கு, அங்கேயும் மறியல. மறியல் எதுக்கு மறியல? கனிமொழியை கண்டிச்சு தான் மறியல. கனிமொழி நம்ம பழைய கலெக்டர் செந்தில்ராஜ் எல்லாரும் அந்த வழியா போறாங்க, வண்டியை காரை மறிக்காங்க, மறித்து நடு ரோட்டில் உட்காந்துருக்காங்க. அங்கேயும் அண்ணன் சண்முகநாதன் இறங்கி உங்களுக்கு என்ன பிரச்சனை, கனிமொழி வண்டியை விட்டு இறங்க மாட்டேங்க ஓடுறாங்க அப்படின்னாங்க. நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம்,
நாளைக்கு உங்களுக்கும் 11 மணிக்கு 11.5 மணிக்கு பொருள் அனுப்புறோம் சொல்லி அதே பொருள் அங்கேயும் கொடுத்தோம். அதுக்கப்புறம் முக்காணி போனோம், அங்கேயும் பிரச்சனை, தண்ணி பிரச்சனை, ஆத்தூர் உமரிக்காட்டில் போகவே முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம அமைச்சர் திருச்செந்தூர் அமைச்சர் உமரிசங்கர் வீட்டில் படுத்துக்கிட்டாரு. அங்கே ரோட்டில் தண்ணியில் போக முடியும். நாங்கள் வந்து உமரிக்காட்டில் வாழவுலான் ரோட்டில் குறுக்கு ரோட்டில் போய் வாழவுலான் போய் ஏரல் போய் ஏரல் பாலத்தை உடஞ்ச பாலத்தை பார்த்து அதையும் உடனே சரி செய்ய சொல்லி அப்படியே நேரம் மங்கள்குறிச்சி வழியாக பெருங்குளத்தில் போய் பெருங்குளத்தை பெரிய பாதிப்பு எல்லாம் முங்கி அங்கே பயங்கர சேதம். அங்கே உள்ள மானிட்டரிங் ஆஃபீஸரை அண்ணன் பிடிச்சி சதம் விட்டாப்புல. அந்த அளவுக்கு நீ இப்போதைக்கு வந்த முதலே வந்து செஞ்சிருக்கணும். ஆக இந்த பணிகள்லாம் செஞ்சது அதிமுக, திமுக அல்ல. அவர் இன்னைக்கு அவர் தங்கை செஞ்சு தங்கையை செய்யவும் இல்லை, தங்கையை வரவும் இல்லை. வந்த அன்னைக்கு ஓடிட்டார். அமைச்சர் உமரிசங்கர் வீட்டில் படுத்துக்கிட்டார். கீதாட்சி வந்துட்ட ஒரு நிருபருக்காக என்ன தண்ணி தண்ணி ஊத்தடிக்க முடியும், ஊத்தடிக்க தண்ணி தூத்துக்குடி ஊருக்குள்ள. அதனால் அவங்க எந்த சாதனையும் செய்யலை, எந்த சேவையும் செய்யலை. வருகின்ற நாடாளுமன்ற எலெக்ஷனில் தூத்துக்குடியில் அதிமுக தான் வெற்றி பெறும், ரெட்டலை தான் வெற்றி பெறும். அண்ணன் எடப்பாடியார் மீண்டும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆவதற்கு தூத்துக்குடி பாராளுமன்றத்தை நாம் கைப்பற்றியே ஆகணும். அம்மா பிறந்த நாள் எல்லாரும் சமூக கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.